ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எண்ணெனி உலகம் இன்னைக்கு என்னென்ன உலகம்ல நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் ஃப்ரைட் இடியாப்பம் மட்டன் இப்படி பண்ணலாம் அப்படி தான் பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இடியாப்பம் பிடிக்காதவங்களுக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா ஃப்ரை ஆனவனே ரெண்டு ரெண்டு வெங்காயத்தை நல்லா ஃபைனா பண்ணிருக்க அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அது நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு வெங்காயம் அண்ட் ஒரு தக்காளி நல்லா மிக்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன் பச்சையாக அதை ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லா நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போன அப்புறமா வேக வச்சுருக்க மட்டன் பீசஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ இப்போ ஒரு ரெண்டு தக்காளியும் நான் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதை நல்லா ஆட் பண்ணி அதோட பெச்சஸ்மெல்லாம் நல்லா போகணுன்னே மட்டன் வேக வச்சிருக்க அதை தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லிது க்ளோஸ் பண்ணி குக் குக் பண்ணிவிடுங்க ஸோ அதை லைட்டாக அப்படியே நமக்கு வந்து கெட்டி ஆகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் தேவைன்ற அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ஆனால் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் உப்பு தேவிற்கேப்ப ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மட்டன் வேக வைக்கிறப்ப உப்பு உப்பு மஞ்சள் தூள் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக் ஆகட்டும் அது நல்லா இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த கிரேவியை மட்டும் கொஞ்சமாக நான் எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் அண்ட் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து விட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அகேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் அதை தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்மெல் காண்டி அண்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கிரேவி ஸோ அதையும் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க ஆனால் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மட்டன் கிரேவியும் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கிட்டே நல்லா வந்து வதக்கிக்கனா ஒரு மாதிரி சூப்பரான ரோஸ்டட் ஸ்மெல் வரும் ஸோ அதுக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இங்கே இடியாப்பம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி புட்டு புட்டு வச்சு வச்சிருக்கேன் ஸோ அந்த இடியாப்பமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகுறப்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட இடியாப்பம் சேமியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு லைட்டாக மேலே கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ கூட வந்து தைப்பச்சியோடு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பசங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ